ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். பும்ராவோட மான்ஸ்டர் கம்பேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய பும்ராவை பொறுத்த வரைக்கும் நேற்று ரெண்டு சம்பவம் பண்ணார். ஒன்று வந்துட்டு அவரோட கம்பேக்கில் செகண்ட் பாலே விக்கெட் எடுத்து ஃபஸ்ட் ஓவர்லேயே ரெண்டு விக்கெட் ஹால் எடுத்தார். ஸோ ரெண்டு விக்கெட் எடுத்ததோட மட்டும் நிற்காமல் டெத் ஓவர்ஸில் வெறும் ஒரே ஒரு ரன் மட்டும் தான் கொடுத்தாரு பும்ரா. ஸோ 19th ஓவரை போட்டு மொத்தமாக 5 டாட் பால், ஒரே ஒரு சிங்கிள். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பும்ராவை வந்து நீங்கள் விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே வந்துட்டு ஒரு அயர்லாந்து கூட போய் மோதினா கூட டெத் பவுலிங் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத இதை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் எஸ்பெஷலி தீப் சிங் அவர் என்னதான் பண்றாரு அப்படிங்கிறது டோட்டலாவே தெரியல. ஸோ ஃபுல்லா இன்கன்சிஸ்டன்சி. ஸோ டோட்டலா லைன் அண்ட் லென்த்தும் வரமாட்டேங்குது, எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ நோ பால்ஸ் வேற லெவல்ல போடுறாரு. ஸோ இந்த ஒரு இயரில் வந்து அதிக நோ பால்ஸ் போட்ட பிளேயரில் ஃபஸ்ட் ரேங்க்ல இருக்கிறது நம்மளுடைய அர்ஷதீப் சிங் தான். டோட்டலாக 16 நோ பால் போட்டிருக்கிறாரு வேறு லெவலில். செகண்ட் பிளேஸில் இருக்கிறவங்க வந்து வெறும் 4 நோ பால் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஃபீல் த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ டெத் பவுலிங் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா நம்ம லாஸ்ட் 2-3 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் ஓகே, அவர் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டெத் பவுலிங் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ பும்ரா வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு டெத் பவுலிங்கில் ஏதாவது சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். பட் அதுவுமே கிடையாது. ஈவன் அந்த டெத் பவுலிங் 5 ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட வந்துட்டு எக்கனாமிக்கலான ஓவர் வரல பும்ரா போட்டது தவிர, மித்தி எல்லாமே 10 ஓவருக்கு வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு பவுலிங் இருந்தது. பட் டெத் ஓவரில் வந்து 10 ரன்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி தான் வந்துட்டு டெத் ஓவரில் இருந்தது. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அதே நேரம் பும்ராவை பொறுத்த வரைக்கும் தலைவன் வேறு லெவல் பவுலிங்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு பால் 4 ஆரம்பித்தாலும் செகண்ட் பால் விக்கெட்டு, அதே ஓவரில் அடுத்த விக்கெட்டுன்னு ஒரு மிகப்பெரிய ஃபயரி பவுலிங்கை தான் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவர் எப்படி விண்டேஜ் ஒரு பும்ராவை போனாரோ ஸோ அதே மாதிரி வந்துட்டார். நேற்று ட்விட்டர் ட்ரெண்டிங் ஃபுல்லாக நம்மளுடைய ஜஸ்பிரீத் பும்ரா தான். மேட்ச் எப்படியோ வந்துட்டு மழை வந்து டிஎல்எஸ் முதல் 2 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஜெயித்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பியூர் லக் தான். அண்ட் இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு சில தேவையில்லாத வேலைகள் பும்ரா வந்து கேப்டன்சியில் வந்து பார்த்தாரு. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்வலைகளை வந்துட்டு உருவாக்குச்சு. திலக்குர்மா நம்பர் 4 மாசாக வந்துட்டு பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது திலக்குர்மாவை எதுக்கு நம்பர் 3 ப்ரொமோட் பண்ணார் அப்படிங்கிறது டோட்டலாகவே தெரியல. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் அவர் நம்பர் 3 அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த பேட்டிங் ஸ்வாப் அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலாக ஃபெயில் ஆச்சு. திலக்குர்மா டக் அவுட் ஆனார் சஞ்சு சாம்சன். ஸோ நல்ல வேலை அவர் வந்து ஆடுறதுக்குள்ளே வந்து மேட்சை முடிஞ்சிச்சு. சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய டெஸ்டிங் பீரியட். ஸோ அதில் வந்துட்டு அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பட் இந்த ஒரு அயர்லாண்ட் சீரியஸை தான் அவங்க டெஸ்டிங் பீரியடாக வச்சுருந்தாங்க. மழை வந்துடுச்சு. சஞ்சு சாம்சனோட அந்த ஒரு சேசிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. ஸோ டோட்டலாக வந்துட்டு பும்ராவோட அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று நான் வந்து போடுறேன். பட் ஆனால் வந்துட்டு இதெல்லாமே மெயின் டாக்கிங் பாயிண்ட்ஸாக இருந்தது. பும்ராவோட கம்பேக் அப்படிங்கிறது வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லணும். சீரியஸ்லாம் வேறு லெவலில் மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதில் பும்ரா சஞ்சு சாம்சன் இவங்கெல்லாம் இருக்காங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள்.